ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டி வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான அழகான ஹேண்ட்மேட் சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்கிறதுக்காக பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஷ் கலர் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அதை 15 to 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு ஏஜ்லேயுமே ஃபெவிக்கல் க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு அந்த பேங்கிளோட இன்னர் பார்ட்டில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 2 minutes நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம், இந்த ஸ்ட்ராங்கான திக்கான சில்க் த்ரெட்டை வந்துட்டு நம்ம அந்த பேங்கிளில் ஃபுல்லாக கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில்க் த்ரெட் வீடியோஸ் போட்டிருந்தேன், ரீசெண்டாக வந்துட்டு போஸ்ட் பண்ணலை. ஸோ ரொம்ப நாள் கழித்து அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கலர் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருந்துச்சு ஃபைனல் அவுட்புட். இது வந்துட்டு நான் ஆஷ் அண்ட் பிங்க் கலரில் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீங்கள் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு அந்த சில்க் த்ரெட் அந்த பேங்கிளில் ஃபுல்லாக வந்துட்டு சுற்றிக்கலாம். இந்த சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம சுற்றும் போது ஒரு ஒரு த்ரெட்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக தெரியணும், எங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ஆடாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக சுற்றிக்கணும். இப்போ நான் எடுத்திருந்த அந்த சில்க் த்ரெட் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அதோட வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு அதே மாதிரி 15 to 20 ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பேங்கிள்ஸ் மட்டும் 2 வந்துட்டு நல்லா திக்கான பேங்கிள்ஸில் வந்துட்டு ஆஷ் கலர் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா பேங்கிள்ஸுமே வந்து நான் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டெக்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த சின்ன ஸ்டோன்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன சில்க் த்ரெட் கலர் வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸுமே எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய வாய்ஸில் வந்துட்டு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு சாரி, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா. பட் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால தான் வந்துட்டு வாய்ஸ் இப்படி இருக்குது. சீக்கிரமாக வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு நான் வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்றதும் தெரியல. அப்படி முடியலன்னா நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சுற்றி ஓவராலாக வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஆஷ் கலர் பேக்ரவுண்டில் நம்ம ஆல்ரெடி அவுட் சைட் பேங்கிளுக்கு கவர் பண்ணி இந்த பிங்க் கலர் ஷேட்ஸில் வந்துட்டு கொடுக்கும் போது ரொம்பவே அழகான ஒரு அவுட்புட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் டிசைன் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக உங்கள்கிட்ட ஸ்டோன் செயின்ஸ் இருந்துச்சுன்னா கோல்டன் பால் ஸ்டோன் செயின், அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. அந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிளேலிஸ்ட்டில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ்லேயே தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறதுமே ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். ஒரு சைடு வந்துட்டு நான் டாப் சைட் பார்த்த மாதிரி ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு அதோட பாட்டம் சைடு ஃபேஸ் ஆகிற மாதிரி தான் ஸ்டிக் பண்ணுறேன். பிகாஸ் எல்லா சைட்ஸுமே வந்துட்டு ஈவனாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணும்போது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்துட்டு சென்டராக இருக்க ரெண்டு பேங்கிள்ஸுமே நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பேங்கிள்ஸுமே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் நம்ம சென்டர் பேங்கிள்ஸ் மட்டுமே கூட வியர் பண்ணிக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதோட சைட் பேங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக வந்து நான் ஆல்ரெடி பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நான் என்ன கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 3 stones தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் ஷேப்ஸில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஸ்டிக் பண்ணுறேன். இதில் ஏன் நான் கோல்டன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலர் சென்டர் பேங்கிளில் வந்து நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம், அவுட் சைட் ஃப்ளவரில் தான் வந்துட்டு பிங்க் கலர் வச்சுருக்கோம். ஸோ அது வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிங்க் கலரில் வந்துட்டு நான் கோல்டன் கலர் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடும்போது ஓரளவுக்கு மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த
மாதிரி செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் மேட்சிங்காக ஸ்டோன்ஸ் மேட்சிங்காக சில்க் த்ரெட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு பேங்கிள்ஸ், ரெசன் பேங்கிள்ஸ் ஆர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ், கீ செயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆர்டர் வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அபவுட் பேஜில் இருக்க மெயில் ஐடியில் வந்துட்டு நீங்கள் எனக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பிங்க் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆர்டர் வந்துட்டு உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிள்ஸ், சென்டர் பேங்கிள்ஸ் அண்ட் சைட் பேங்கிள்ஸ் வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு சென்டர் பேங்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு சைட் பேங்கிள் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னர் பேங்கிள்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம பேங்கிள் செட்டோட ரெண்டு சைட் கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பேங்கிள் வந்துட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது க்ளூ, ஃபவி பாண்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அப்படியே ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஸ்டிக் ஆகாது. அதுக்காக அந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு ஸ்டிக் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கார்னர் பேங்கிள்ஸ்லையுமே எடுத்துட்டு அதுலேயுமே நான் கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ சில்க் த்ரெட் பேங்கிள் இல்லை ஹேண்ட்மேட் ஜுவல்லரிக்கு வந்துட்டு பெஸ்ட் க்ளூ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபெவிக்ரில் தான். ஸோ ரொம்பவே வந்துட்டு சூப்பராக ஸ்டிக் ஆகும். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டோன் செயின்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபெவிக்ரில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்னர் பேங்கிள்ஸ்லேயுமே வந்துட்டு ஃபுல்லான கோல்டன் ஸ்டோன் செயின் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ஆக வச்சுட்டு அந்த க்ளூ எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பேங்கிள் செட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த கார்னர் பேங்கிள்ஸ், சைட் பேங்கிள்ஸ், சென்டர் பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்னா. இந்த மாதிரி ஒரு பேங்கிள் செட் வந்து நம்ம சாரீ கூர்த்திஸ்க்கு வந்துட்டு வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கும் வந்துட்டு இந்த பேங்கிள் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சில்க்ரெட் பேங்கிள் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நிறையா வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.